இன்று காலை மழை பெய்த நிலையில் கிண்டி ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் தற்போது முழுவதுமாக தண்ணீர் வடிந்துள்ளது. இது பற்றி விவரங்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விவரங்கள். வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் வலுவடைந்து வரும் சூழலில் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது. குறிப்பாக சென்னையில் நேற்று இரவு முதலே பரவலான மழை பெய்து வரும் நிலையில் சென்னை கிண்டியில் இன்று காலை குறிப்பிட்ட சில மணி நேரத்தில் மிக அதிக அளவு மழை பெய்துள்ளது. குறிப்பாக சென்னை கிண்டி ஜிஎஸ்டி சாலையை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த கிண்டி ஆலந்தூர் வேளச்சேரி போன்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்குள்ளாக 85 மில்லிமீட்டர் மழை பதிவானதாக சென்னை மாநகராட்சி வைத்துள்ள மழை மானியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக சென்னை கிண்டி ஜிஎஸ்டி சாலையில் கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு அருகே உள்ள சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் இன்று காலையில் இந்த தண்ணீர் தேங்கியுள்ள சூழலில் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாக ஒரு சூழலில் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் கொஞ்சம் இந்த பகுதியில் துரிதமாக செயல்பட்டு இந்த தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். முழங்கால் அளவிற்கு தேங்கிய இந்த தண்ணீர் மிக குறுகிய நேரத்தில் இந்த தண்ணீர் அகற்றப்பட்டது. கிண்டி மட்டுமல்லாது வேளச்சேரி போன்ற பகுதிகளிலையும் ஒரு குறைந்த நேரத்தில் 85 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவான ஒரு சூழலில் இந்த பகுதியில் வியாபாரிகள் உட்பட அனைத்து தரப்பினருமே கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் மிக அதிகமான தண்ணீர் தேங்கியிருந்தது. தற்பொழுது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் தண்ணீரை அகற்றியுள்ளனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் அதிகாரிகள் எந்த அளவிற்கு தண்ணீரை துரிதமாக அகற்றினர் என்பது குறித்து கேட்போம். ஐயா வணக்கம், இந்த பகுதியில் எவ்வளோ தண்ணி தேங்கிருச்சு, அதிகாரிகள் எப்போ வந்தாங்க, எந்த அளவுக்கு துரிதமாக வேலை செஞ்சு தண்ணீர் அகற்றினாங்க? நாங்கள் 10:30 மேலே தான் கடையே திறக்க முடிஞ்சது. 10:30 மேலே தான் கடையே திறக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே பிளாட்ஃபார்த்துக்கு மேலே ஒரு அடி தண்ணி இருந்தது. அந்த மாதிரி அதனால் கடையே திறக்க முடியலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து இதை வாங்கினதுக்கப்புறம் இந்த கால்வாயில் 3 அடி தண்ணி இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது, தண்ணி போகலை. அந்த இதில் மட்டும் மேனுவல் கவரில் மட்டும் வாரிட்டு போனாங்க. இதுக்கு நடுவில் நிறைய 3 அடிக்கு மேலே தண்ணி அப்படியே உறைஞ்சி கிடக்கிறது. பழைய இது அதெல்லாம் மிஷினை வச்சு அடித்தா தான் உள்வாங்கும், இந்த தண்ணி உள்வாங்கும். இங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே தண்ணி ரோட்டில் தண்ணி உள்ளுக்கு வருது, அந்த வாய்க்காய்க்கில் போகிறது. அதனால அது வேற சிரமந்தான். கொஞ்சம் ரெடி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ காலையில் பெய்த மழையில் ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு 85 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிச்சுன்ட்டு வானிலை மையத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் இந்த தண்ணி குறைஞ்சிச்சு? ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே தண்ணி வாங்கிட்டேன். மழையும் நின்றுது, அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வாங்கிட்டேன். இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ள சூழலில் தண்ணீர் தேங்கியுள்ள தகவல் மாநகராட்சிக்கு கிடைத்ததும் அதிக மழை பெய்தாலும் அதிகாரிகள் வந்து உடனடியாக செய்த பணிகள் காரணமாக உடனடியாக இங்கு வந்துட்டு தண்ணீர் உடனடியாக அகற்றப்பட்டதுன்னு சொன்னாங்க. இதே பகுதியில் இருக்கிற மற்றொரு வியாபாரியிடம் இந்த பகுதியில் மழை பெய்ததால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு, இப்பொழுது எந்த அளவுக்கு நிலைமை சரியாக இருக்குன்றது குறித்து கேட்போம். இந்த பக்கம் எவ்வளோ தண்ணீர் தேங்குச்சு, எவ்வளோ நேரத்தில் தண்ணீர் அகற்றப்பட்டுச்சு? கொஞ்ச நேரத்தில் வந்து மழை ஃபுல்லாகிடுச்சு, மழை ஃபுல்லாகி தண்ணி நிறைய ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்களாக்கும் அவங்க போலீஸ்காரவங்க அப்புறம் வந்து கைவேட் டிபார்ட்மெண்ட்டு அவங்கெல்லாம் வந்து உடனே கிளியர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இங்கே வந்து தண்ணி தேங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கு. ஏன்னா எல்லா இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சில கடைகளுக்கு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பள்ளத்தாக்கில் இருக்குது, இந்த இடத்துல மட்டும் வந்து சரி பண்ணிக்கிட்டீங்களாக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழை பெய்யும் போதே வந்து தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருது, தேங்க ஆரம்பித்தது இந்த டைமில் வந்து தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, வந்து உடனே கிளியர் பண்ணிட்டாங்க. காலையில் நிறைய போலீஸ் வந்திருந்தாங்க, நிறைய வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டு முனிசிபாலிட்டி அவங்களாம் வந்து உடனே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேங்காமல் நடவடிக்கை எடுத்தியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் மிக அதிக அளவு மழை பெய்ததே இந்த பகுதியில் தண்ணீர் தேங்குவதற்கு ஒரு காரணமாக குறிப்பிடப்பட்டாலும் மிக விரைவாக அரசு துரிதமாக செயல்பட்டு இந்த பகுதியில் தண்ணீர் அகற்றியிருக்காங்க. குறிப்பாக இந்த கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்திற்கும் கிண்டி ரயில் நிலையத்திற்கும் இடையே உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் இந்த மழைநீர் முழங்கால் அளவுக்கு தேங்கியது. இதனால் சற்று நேரத்தில் பொது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டாலும் அதிகாரிகள் எடுத்த ஒரு துரித நடவடிக்கை காரணமாக மிக குறைந்த காலத்தில் இந்த பகுதியில் மழைநீர் அகற்றப்பட்டு உடனடியாக வந்துட்டு தண்ணீர்கள் எல்லாம் அகற்றப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பப்பட்டு தற்பொழுது போக்குவரத்து முழுவதுமாக சீரான நிலையில் இயங்கி வருவதாக இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.